வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆர்புடைய பாலிட்டிகள் சந்தோஷ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஜி வாஷிங் மிஷின் வந்து சர்வீஸ் ஒன்று. மிஷினில் என்ன கம்ப்ளைண்ட்னு கேட்டிங்கன்னா கேர் பாக்ஸாக போயிடுச்சு. கேர் பாக்ஸை சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து ட்ரையர் முதல்ல வேலை செஞ்சேன். இந்த மிஷின் இதே மிஷினில் ட்ரையர் வேலை செஞ்சேன். வேலை செஞ்சு 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. அது நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கியர் பாக்ஸ் முதல்ல எப்படி சவுண்டு கேட்டுச்சு அப்படிங்கிறத ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவில் நீங்களே பாருங்கள். இந்த இதுக்கு அந்த பேசி முடித்த உடனே அந்த வீடியோ வரும். இப்போ வந்து மிஷின் ஓடிட்டு இருக்கு, நல்லா கண்டிஷனில் இருக்கும். அப்போ கியர் பாக்ஸ் எல்லாமே மாற்றிட்டேன். இந்த மிஷினோட பல் செட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட் இருந்துச்சு. இந்த டஸ்ட்டு எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் யூஸ் பண்ணுற மேட்டு, துணி, நூல் பெட்ஷீட் இந்த மாதிரி சம்திங் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஃபால்ட்டு வந்திருக்கு. இப்போ இந்த பேசி முடித்த உடனே அந்த வீடியோ வரும், அதையும் பாருங்கள். இப்போ இந்த மிஷினோட ஒரிஜினல் சவுண்டு இப்போ வந்துருச்சு, அதையும் ப்ளே பண்ணி கட்டுறோம் பாருங்கள். அந்த சவுண்டு வந்துச்சு சொன்னால கியர் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துச்சுல, அந்த வீடியோ வரும். அதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ வரும் பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ இந்த கியர் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ கியர் பாக்ஸ் மாற்ற முடியாது, என்ன சவுண்டு வந்துச்சோ இப்போ அந்த சவுண்டு வரல. இப்போ கியர் பாக்ஸ் மாற்றியாச்சு, அந்த கியர் பாக்ஸ் அங்கே கழட்டி போட்டாச்சு. இப்போ புது கியர் பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா ஒரிஜினல் சவுண்டு, அந்த சவுண்டு வரல, நல்லபடியாக ஓடுது, எந்த பிரச்சனையும் இல்லை, ட்ரையரும் ஓடுது. ஏரோ ஓடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாஷிங் மிஷின் ரெண்டுமே பிரச்சனை இல்லாமல் ஓடுது பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.